சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களை கூப்பிட்டு என்ன சார் கோல்ட் ரேட் இப்படி விற்கிறாங்க எப்படி சார் இருக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் திரும்பவும் உங்களை கூப்பிட்டு என்ன சார் கோல்ட் ரேட் டக்குனி இறங்கிடுச்சு என்ன சார் நடக்குவீங்க அப்படின்னு இருக்குது சார் இந்த கோல்டு ரேட்டுடைய ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் அவ்வப்போது இருக்கிறது நம்மளுக்கு புரியுது ஆனால் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் கோல்ட் ரேட் ஒரு ஒரு நாளைக்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் கூட திரும்பவும் குறையலாம் இது பப்ளிஷ் ஆகும்போது திரும்ப குறையலாம் இல்லை ஏறி இருக்கலாம் எப்படின்ற நிலவரம் புரியல மக்களுக்கு இந்த டைமில் கோல்டு வாங்கலாமா வேணாமா சார் இல்லை நிச்சயமாக வாங்கலாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி பட்ஜெட்டையும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தாங்க கஸ்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் தங்கத்தோட விலை வந்து அதிகமாயின்னு இருக்குன்றது வந்து ரொம்ப நாளாக இது வந்து ஒரு இதில் இருந்துகிட்டு இருந்ததுங்க அதை உடனடியாக இந்த முறை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இப்போ இதனால் வந்து தங்கம் வந்து இறங்கி போயிட்டே இருக்கணும் நினைக்கக்கூடாதுங்க இது ஒரு ஒரு நல்ல செய்தி அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஆபரணமாக வாங்கினவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனைங்க நான் போய் முந்தா நாள் வாங்கினேங்க நேற்று ரெண்டாயிரம் ரூபாய் இறங்கி போச்சுன்றவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனைங்க தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இடிஎஃப்ல டிஜிட்டல் முறையில் நீங்கள் போகும்போது இப்போ கோல்டு பீசா போகும்போது என்னென்னா நமக்கு இறங்கினா பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இறங்க இறங்க நீங்கள் வாங்க ஆனால் ஆவரேஜ் ஆகிட்டே வரங்க ரேட்டுங்க அதுதான் இங்கே மெயினுங்க கோல்டு இறங்குறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏற்கனவே வாங்கணுங்க நம்மனா கோல்டு ஜீரோ ஆகிட போதுன்னு ஆகாதுங்க இந்த ஆறு பர்சன்ட் தந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி இப்படி இருக்கோங்க திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அது மேலே போய்டுங்க கொஞ்ச நாள் அந்த பாதிப்பு வந்து இருக்கும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ வரி வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கஸ்டம் டியூட்டியில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை வாங்கிட்டு வரக்கூடிய மோகமும் இப்போ குறையுன்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ பூட்டான்லாம் ரொம்ப சீப்புன்றாங்க ஸோ அந்த மாதிரி ஊரில் இருந்து வாங்கிட்டு வரது இன்னும் கம்மியாகுமா இல்லை இன்னும் கூட அங்கே வாங்கிட்டு வரது பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ என்னென்னாங்க கொஞ்சம் கம்மியாகும் நமக்குங்க அவ்வளோதான் ரேட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசங்கள் இருக்கும் பெரிய அளவில் இருக்காதுங்க இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் போய் வாங்குறீங்க கிராமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ஐநூறுரூபா இங்கே ரேட்டை விட கம்மியாக இருக்கும்னா அது வந்து இரநூறு முந்நூறுபா மாறுங்க கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா பின்வழியாக கொண்டு வரது கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க

இறங்கினாலும் உங்களுக்கு நல்லதுங்க இறங்குற இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்போது நீங்கள் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ரேட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பூம் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க ஆபரணமாக நீங்கள் போய் போது தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்க அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க நீங்கள் வந்து போயிட்டுங்க வாங்கி வந்து லாக்கரில் வச்சுக்கிறதோ இதெல்லாம் விரும்பாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கன்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம பேசணுங்க எழுபது ரூபாயில் நீங்கள் வந்து அறுபது எழுபது ரூபாயில் நீங்கள் வந்து கோல்டு பீஸ் வாங்குங்கன்ட்டு இப்போ ஓகே ஐம்பது ரூபா வந்தால் திரும்பி வாங்க திரும்பிஜி போதுங்க தங்கம் வந்து ஜீரோ இப்போ ஆறு பர்சன்ட் குறைச்சதுனால வந்து தங்கம் வந்து எப்படி மோசமாக போயிருமோ அதெல்லாம் போகாதுங்க அதோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கதான் செய்யுங்க இது ஒரு சின்ன இதுங்க ஆனால் இது நல்ல கரெக்ஷன் தாங்க என்னங்க நிறைய பேர் உண்டான வாய்ப்புகள் ஒன்று உருவாகுதுங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மக்லிங் ஏரியாவில் மொத்தம் குறையுமான்னு சொல்ல முடியாதுங்க உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க அது ரொம்ப முக்கியமானதுங்க